கொரோனா காரணமாக தமிழகத்தில் சென்னையில் இருக்கும் ராயபுரம் பகுதியில்தான் அதிகமான நபர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். மற்ற மாவட்டங்களை விட இந்த சின்ன ஏரியாவில் அதிகமான பாதிப்புகள் உள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 76 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதன் மூலம் 1596 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து நேற்று ஒரே நாளில் 178 பேர் குணமடைந்தனர். தமிழகத்தில் அதிக அளவாக சென்னையில் நேற்று 55 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தற்போது 358 அதிகரித்துள்ளது. சென்னையில் ராயபுரத்தில்தான் பாதிப்புகள் அதிகமாக உள்ளது. ராயபுரத்தில் நேற்று மட்டும் 24 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு இதுவரை 116 பேருக்கு கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக தண்டையார்பேட்டையில் மொத்தமாக 46 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருவிக்கா நகர் மற்றும் தேனாம்பேட்டையில் 42 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருக்கும் பல மாவட்டங்களை விட ராயபுரத்தில் பலருக்கும் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ளது. சென்னையில் ராயபுரம் இப்படி மோசமாக பாதிக்க நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது. முதல் காரணம், அங்கு கொரோனா அறிகுறி இல்லாதவர்கள் கூட கொரோனாவால் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது ஒருவருக்கு கொரோனா அறிகுறி வந்தால் அவரை தனிமைப்படுத்துவார்கள். அதன் பின்னர் அவருக்கு சோதனைகள் செய்யப்படும். ஆனால் ராயபுரத்தில் இப்படி நடைபெறவில்லை. அங்கு தனிமைப்படுத்தப்படாத நபர்களுக்கும் கூட கொரோனா பாதிப்பு ஏற்படுகிறது. அதாவது கொரோனா ஏற்பட வாய்ப்பே இல்லாத நபர்களுக்கும் கூட அங்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படுகிறது. அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் பலர் வெளிநாடு செல்லவில்லை. அதே போல வெளிநாடு சென்றவர்களுடன் தொடர்பும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனாலும் அவர்களுக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுதான் ஆச்சரியம் கொடுக்கிறது. இவர்கள் எங்காவது கொரோனா பாதித்தவர்களை சந்தித்து இருக்கலாம் என கூறுகிறார்கள். இதனால் ஒருவேளை ராயபுரத்தில் ஸ்டேஜ் 3 பரவல் இருக்கிறதா என்றும் கேள்வி எழுந்துள்ளது. தமிழகத்தில் ஸ்டேஜ் 3 பரவல் இல்லை என அரசு உறுதியாக கூறிவிட்டது. அதே போல் இதுவரை எடுக்கப்பட்ட ரேண்டம் டெஸ்ட் சோதனைகளும் அதே போல நெகட்டிவ் என வந்துள்ளது. இதனால் தமிழகத்தில் பிற பகுதிகளில் ஸ்டேஜ் 3 இல்லை. ஆனால் ராயபுரத்தில் மட்டும் ஸ்டேஜ் 3 வந்து இருக்குமா என்கிற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இப்படி ராயபுரத்தில் பாதிப்புகள் அதிகரிக்க இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. அங்கு சரியாக கொரோனா கான்டாக்ட் ட்ரேசிங் செய்யப்படவில்லை என கூறுகிறார்கள். அதாவது கொரோனா பாதித்த நபர்கள் யாரையெல்லாம் தொடர்பு கொண்டார்களோ அவர்களையெல்லாம் கண்டுபிடித்து தனிமைப்படுத்துவதுதான் கான்டாக்ட் ட்ரேசிங் முறை. ஆனால் ராயபுரத்தில் அதனை சரியாக செய்யப்படவில்லை. அப்படியே சரியாக செய்து இருந்தாலும் அது சரியாக பலன் கொடுக்கவில்லை. இதனால் ராயபுரத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் வெடித்த வண்ணம் உள்ளன. இதை மர்ம கேஸ்கள் என அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். அங்கு நிலைமை கைமீறி போய்விட்டது என்றுதான் கூறுகிறார்கள். ஒவ்வொரு வீடு வீடாக கொரோனா சோதனையை செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். அறிகுறி இல்லாத நபர்களுக்கும் அங்கு கொரோனா சோதனை செய்ய வேண்டும். ராயபுரம் மிகவும் சிறிய பகுதிதான். அங்கு மக்கள் மிகவும் கடுமையான நெருக்கடியில் வாழ்ந்து வருகிறார்கள். இங்கு தனி மனித இடைவெளி என்பது மிகவும் கடினமான விஷயம். இதுவும் கூட அங்கு கொரோனா அதிகம் பரவ காரணம் என்றும் கூறப்படுகிறது. அதே போல மக்களுக்கு அங்கு போதிய அடிப்படை வசதி இல்லை. அங்கு இருக்கும் மீனவ குடும்பம் போதிய வசதியுடன் இல்லை. இவர்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வும் இல்லை. அப்படி இருக்கும்போது கொரோனா இவர்களை எளிதாக தாக்குகிறது என கூறப்படுகிறது.